ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்கு கைப்பிடி எப்படி போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூடையில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பி, ஜன்னல், ஏதாச்சும் சேரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூடையில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ரெண்டு பிட்டு ஒயர் எடுத்துக்கோங்க, ரெண்டு கலரில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மாதிரி ரெண்டு கலரில் எடுத்துட்டிங்கன்னா எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரெண்டு ஒயரும் சேமாக வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஒயரும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி பெருக்கல் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயர் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஒயரை விட்டுருங்க. இந்த பிங்க் ஒயர் எடுத்திங்கன்னா இந்த பிங்க் ஒயர் இது கீழே வைக்கக்கூடாது, இதுக்கு மேலே தான் நம்ம வைக்கணும். பெருக்கல் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. பெருக்கல் மாதிரி இப்படி வச்சுட்டு ரெண்டாவது இந்த சாண்டில் ஒயரை எடுத்திங்கன்னா இது கீழே இப்படி விட்டுக்கோங்க. இப்படி விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற இன்னொரு சாண்டில் ஒயர் எடுத்திங்கன்னா இந்த ஒயருக்கு நடுவில், பிங்க் ஒயருக்கு நடுவில் சாண்டிலுக்கு கீழே விடணும். இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா அடுத்து இந்த பெருக்கல் மாதிரி வருது பாருங்கள். பிங்க்கு பெருக்கல் மாதிரி இருக்குது, சாண்டிலும் பெருக்கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதே இந்த ஒயர் எடுத்து இது ரெண்டும் ஒரே பக்கமாக போகுது. இந்த இடத்துல கேப் இருக்குது, இங்கேனா கேப் இல்லை. இப்போ இந்த ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே வழியாக எடுத்து இந்த ரெண்டு பிங்க்குக்கு சாண்டிலுக்கு நடுவில் உள்ள விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா கேப் விட்டு இருக்கும். இந்த பிங்க் ஒயர் எடுத்து கீழ் வழியாக இப்படி விட்டு எடுத்து விட்டுட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் நீங்கள் இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கி சைனிங் பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்கிற பக்கம் நீங்கள் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரும் ஒரே பக்கம் மாதிரி இருக்கும், இந்த ரெண்டு ஒயருக்கு கேப் இருக்கும். இதுதான் உங்களுடைய மெத்தேடு. நீங்கள் இதை மறந்துட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் பிரித்து தான் போடுற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஜடை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் இது மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூடையில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். அடுத்து உங்களுக்கு நான் கூடையில் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் நியூ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன், போடுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜடை நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு கை வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வரும். இது ரெண்டு ஒயருக்குள்ளே கைப்பிடி. இது பார்த்திங்கன்னா இந்த மினி பேக்ஸ் கட்டு அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம இது போட முடியும். இது பெரிய கூடைக்கு போடாதீங்க, இது வெயிட் தாக்கு பிடிக்காது. இது சின்ன கூடைக்கு ஒரு ரோல் கூடைக்கு வேணால் இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பெரிய கூடைக்கு போடுறதா இருந்தால் இதில் உள்ள ஒயர் ஜாயின் பண்ணி தான் நம்ம போடணும். அடுத்த வீடியோவில் நான் அது எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூடையெல்லாம் போட்டு பாருங்கள். இனி வர வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஹேண்டில் நிறையா போட்டு காமிக்கிறேன் கைப்பிடி. இந்த ஃபஸ்ட்டு இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.